மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான இதிகாச கதை. எஸ்பெஷலி விஜய் டிவியில் போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அதுக்கு ஒரு வெறித்தனமான ஃபேனாகவே ஆயிட்டோன்னு சொல்லலாம். ஆனால் மகாபாரதத்தில் சொல்லப்படாத ஒரு அன்சீன் ஃபேக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகாபாரத போர் உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌரவர்கள் பாண்டவர்கள் மேலே கொண்டிருந்த ஒரு வெறுப்பும் பொறாமையும் மட்டும்தான். ஆனால் அந்த வெறுப்பு உருவாகிறதுக்கு காரணம் என்ன, உண்மையிலே எந்த ஒரு இடத்துல இந்த கதை வந்து ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகுனி மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா லூடோ கிங்னே சொல்லலாம். அவருடைய சகோதரி காந்தாரிக்கு வந்து ஒரு தோஷம் இருந்துச்சு. அது என்னென்னா, அவங்கள யார் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டில் ஒரு ஆட்டை வந்து காந்தாரிக்கு முதல்ல திருமணம் செஞ்சு வச்சு அந்த ஆட்டை வந்து பலி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் திருதராஷ்டருக்கு காந்தாரியை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த விஷயம் கொஞ்ச நாள் கழித்து பீஷ்மருக்கு தெரிய வந்து அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். அப்போ நீங்கள் என்ன ஒரு விதவை பெண்ணை தான் வந்து எங்கள் நாட்டுக்கு ராணி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடுப்பான அவர் என்ன பண்ணார்னா, நம்மளோட லூடோ கிங்கையும் அவரோட மொத்த ஃபேமிலியும் தூக்கிட்டு வந்து அஸ்தினாபுரத்தில் இருக்க ஒரு ஜெயிலில் வந்து போட்டுட்டார். பாவம், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிடி சாப்பாடு தான் கொடுப்பாங்களாம். எனக்கெல்லாம் குண்டா குண்டான கொடுத்தா கூட இப்போ பார்த்த மாட்டேங்குது இந்த லாக்டவுனில். ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது சகுனியுடைய அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருது, ஓகே நம்ம கண்டிப்பாக வந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணாருன்னா, நம்ம கண்டிப்பாக நம்மளோட குடும்பத்தையும் இப்படி மாற்றின, அதுக்கப்புறமா நம்ம பொண்ணு வந்து இன்றைக்கி இருட்டை பார்த்தே பயப்படுற நம்மளோட பொண்ணு வந்து இன்றைக்கி கண்ணை கட்டிட்டு மொத்தமாக இருட்டில் வாழ்ந்துட்டுருக்கா, ஸோ அதுக்கெலாம் காரணமான பீஷ்மரை வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் சகுனியை வந்து சூஸ் பண்ணி சகுனிக்கு வந்து அவங்களோட சாப்பாடை வந்து சகுனிக்கு மொத்தமாக கொடுத்துட்டு அவங்கள வந்து சகுனியை மட்டும் உயிர் வாழ வச்சாங்க. கடைசியாக அவர் சாக போகிற நேரத்தில் சகுனியை கூப்பிட்டு, நான் செத்ததுக்கப்புறமா என்னுடைய எலும்புகளை எடுத்து அதில் நீ வந்து டைஸ் பண்ணி வச்சுக்கோ, அந்த டைஸ் வந்து நீ என்றைக்கு வந்து என்ன நம்பர்ஸ் வேணும்னு கேட்குறியோ அந்த நம்பராக நானே வந்து விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து சகுனியுடைய கால்லையும் குத்திடுறாரு. ஏன்னு கேட்டபொழுது, இந்த ஊனமான கால் பார்க்கும்போதெல்லாம் உனக்கு அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. கடைசியாக அவர் சாக போகிற நேரத்தில் வந்து காந்தாரியும் அவரோட ஹஸ்பண்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து இவர் கெஞ்சுறாரு, என் குடும்பத்தில் இப்போ நாங்கள் எல்லாருமே செத்துருவோம், என் பையன் கடைசி பையன் இந்த சகுனியாவது உங்கள் கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஸோ அவரோட கடைசி ஆசைன்றதுனால திருதராஷ்டிரமும் அதுக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சகுனியை கூட்டிகிட்டு வராரு. உண்மையான மகாபாரதம் இந்த இடத்துலருந்து தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவல் போர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சகுனிக்கும் பீஷ்மருக்கும் மட்டும்தான். அவர் வந்து பழி வாங்கணுன்ற எண்ணத்துக்காக மட்டும்தான் கௌரவர்களை வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க மனசில் விஷத்தை விதச்சி விதச்சி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. பாண்டவர்கள் மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறாரு. சகுனிக்கு வந்து டைரெக்டாக பாண்டவர்கள் மேலே வந்து எந்த ஒரு கோவமே கிடையாது. ஜஸ்ட் பாண்டவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கருவி மட்டும்தான். இவங்களை அழிக்கிறதுக்கு அவங்க ஒரு கருவியாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதையும் தாண்டி ஆனாலும் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு திரௌபதி ஆகட்டும், கர்ணன் ஆகட்டும், என் திருதராஷ்டர் வந்து குருடனாக பிறந்ததாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அவங்க போன ஜென்மத்தில் பண்ண ஒரு ஒரு வினைப்பயன் வந்து. ஆனால் கரண்ட்டாக மகாபாரதம் நடந்துட்டு இருந்த அந்த காலத்தில் வந்து அந்த போர் உருவாகிறதுக்கும் அந்த மொத்த கதை உருவாகிறதுக்குமே முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் சகுனி மட்டும்தான். ஆனால் அவர் இதெல்லாம் செய்கிறதுக்கும் அவருக்காக ஒரு நியாயமான ஒரு காரணம் இருந்திருக்கு. அந்த தர்மத்தையும் அவருக்கான ஒரு நியாயத்தையும் மதித்து கேரளாவில் இருக்க கொல்லம் மாவட்டத்தில் வந்து பவித்ரீஸ்வரம் அப்படின்ற ஒரு கோவில் சகுனிக்காகவே கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவிலான எந்த ஒரு சகுனியுடைய சிலைகளோ எதுவுமே கிடையாது. குறவர மக்கள் உருவாக்கின அந்த கோவிலில் வந்து ஒரு அரியாசனம் மட்டும்தான் இருக்குது. அந்த அரியாசனம் மட்டும்தான் வந்து அங்கே வந்து அதை தான் வழிபடுறாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு பூஜைகளோ ஆராதனைகளோ எதுவுமே கிடையாது. துரியோதனனுக்காகவும் ஒரு சிலை இருக்குது. இது மாதிரியான அன்சீன் ஃபேக்ட்ஸ் நம்மளோட சேனலில் இன்னும் அடிக்கடி பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டாடா கைஸ். மகாபாரதம்